இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இத்தாலியில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் 7 நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை. உலகம் முழுவதும் மக்கள் அகதிகளாக இடம்பெயர்வது குறித்து வட்டமேசை ஆலோசனையில் பங்கேற்பு. இத்தாலியில் G7 உச்சி மாநாட்டிற்கு இடையே உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்டோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சரானார் பவன் கல்யாண். உள்ளாட்சி, ஊரக வளர்ச்சி, வனம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத் துறையையும் கவனிப்பார் என அறிவிப்பு. ஆந்திர மனிதவள மேம்பாடு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரானார் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ். உள்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக அனிதா வாங்கலப்புடி அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் பலியான தமிழர்கள் 7 பேர் உள்ளிட்ட 31 பேரின் உடல்கள் விமானப்படை விமானம் மூலம் கொச்சிக்கு கொண்டுவரப்பட்டன. பலியான 45 பேரில் எஞ்சிய 14 பேரின் உடல்கள் டெல்லி கொண்டு செல்லப்பட்டன. குவைத் தீ விபத்தில் இறந்தவர்களின் உடல்கள் கொச்சி விமான நிலைய முற்றத்தில் வரிசையாக வைக்கப்பட்டு அஞ்சலி. மத்திய அமைச்சர்கள் கீர்த்தி வரதன் சிங், சுரேஷ் கோபி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்து கொச்சி விமான நிலையம் கொண்டுவரப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. உடல்களை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். குவைத் தீ விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் வகையில் சவப்பெட்டிகளில் ஒட்டப்பட்டிருந்த அவர்களின் புகைப்படங்கள், உடல்கள் கொண்டு செல்லப்பட்ட ஆம்புலன்ஸ்களின் முகப்பு கண்ணாடிகளிலும் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடந்த 50 விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. பலரும் இந்த புதுமைப்பின் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன். நீங்க காலேஜ் போனவிட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறாங்க. நீட் தேர்வு மோசடியானது, அதற்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம் என முதலமைச்சர் கருத்து. மாணவர்களின் படிப்பிற்கு சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ தடையாக இருக்கக்கூடாது எனவும் பேச்சு. கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனாலதான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல் முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். நீட் தேர்வில் பினாத்தாள் கசிவு மற்றும் சிபிஐ விசாரணை கோரும் மனுக்கள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீட் தேர்வு தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் சேர்த்து July 8 விசாரிக்கப்படும் என அறிவிப்பு. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேரையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. 7 பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையையும் 2 பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த இரட்டை ஆயுள் தண்டனையையும் ரத்து செய்து உத்தரவு. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது. மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு கருத்து. புதுச்சேரி சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவனுக்கும் சமையலறையில் இருந்த மனைவிக்கும் மூச்சு திணறல். மருத்துவமனையில் தம்பதி அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரெட்டியார் பாளையத்தை தொடர்ந்து சாரம் பகுதியிலும் விஷவாயு கசிவா என அச்சம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். கழுத்தில் பணமாலை, டெபிட் கார்டு மாலை அணிந்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சைகள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டி. கூட்டணி கட்சித் தலைவர்கள் இணைந்து ஒருமனதாக முடிவு என அண்ணாமலை அறிவிப்பு.
விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டி. மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அபிநயா சொந்த தொகுதியான விக்கிரவாண்டியில் போட்டியிடுகிறார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்த அண்ணாமலை, தமிழிசையின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை அளிப்பதாக சந்திப்பு பற்றி கருத்து பதிவு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரிய வழக்கு, செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் என்ற போதைப்பொருள் பறிமுதல். ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை மடக்கிப்பிடித்த கியூ பிரிவு போலீசார். சென்னையில் இயங்கி வரும் அம்மா உணவகங்களை புது பொலிவாக்கி ருசியான புதிய உணவுகளை வழங்க மாநகராட்சி திட்டம். சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பை மேம்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல். நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை ஜூலை 22ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல். நிபந்தனையின்றி PF பணத்தை முன்பணமாக எடுப்பதற்கான கொரோனா கால சலுகை முடிவு. இனிமேல் திருமணம், உயர்கல்வி, வீடு கட்டுமானம் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்கு மட்டுமே முன்பணம் பெற முடியும் என EPFO அறிவிப்பு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.